தூத்துக்குடி மாவட்ட அர்ஜுனன் அர்ஜுனன் அவர்களே, காலையிலிருந்து கொளுத்து பேரவை போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரி அனைவருக்கும் கட்சிகளின் மாநில குழு சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாமிரபரணியை பாதுகாப்போம், பெப்சி கோக் இரண்டு கம்பெனிகளையும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து விரட்டி அடிப்போம் என்ற முழக்கத்தோடு காலையில் துவங்கிய இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மூன்று மாவட்டங்களிலிருந்து ஒரு மக்களை காக்கக்கூடிய, தேசம் காக்கக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் மாநில குழு சார்பாக மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பாராட்டுக்குரிய பங்கேற்பது உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகுவோ என்று இந்த மண்ணில் பிறந்த விடுதலை கவிஞர் பாரதியார் என்று பாடினார். நமது இயக்கத்தை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தோழியை நல்லசேவன் பாலவனாகி முன்னிட்டு மகத்தான அந்த தோழர்களுடைய, அந்த போர் வீரர்களுடைய வாரிசுகள் தான் மார்க்சிஸ்டுகளாகிய நாங்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சுதந்திர போராட்ட காலத்திலே அந்த வெள்ளையர்கள் அடித்த கொள்ளையை எதிர்த்து மகத்தான போராட்டத்தை நமது முன்னோடிகள் நடத்தினார்கள், வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு அதைவிட பல மடங்கு இயற்கை வளம் என்பது கொள்ளை போகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, இயற்கை வள கொள்ளை எதிர்த்து இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த தெற்கு சீமையிலே நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நாமும் ஒரு வலுவான போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். பெப்சி கோக் இங்கே தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுப்பதும் ஒரு இயற்கை வளை கொள்ளைதான். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சுதந்திர இந்தியாவில் உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, கிரானைட் கொள்ளை, தாதுமணல் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை என்று கொள்ளையோ கொள்ளை என்று கடந்த பல ஆண்டு காலமாக, ஒரு 10-15 ஆண்டு காலமாக இயற்கை வளை கொள்ளை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிரானைட் கொள்ளையை பற்றி ஆய்வு செய்த, 10 மாதங்கள் ஆய்வு செய்த ஐஏஎஸ் சேகர் சகாயம் அவர்கள், அந்த கிரானைட் கொள்ளையால் அரசு அனுமதியின்றி நடைபெற்ற கொள்ளை ஏற்றுமதியினால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 1,06,000 கோடி என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் நேர்மையான அதிகாரி சகாயம் அவர்கள். தாதுமணல் கொள்ளை சம்பந்தமாக அரசு நியமித்த ககன் தீப் சிங் பேட் ஐஏஎஸ் அதிகாரி அளித்த அறிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்திலும் சமர்ப்பிக்கவில்லை. அந்த அறிக்கை வெளிச்சத்திற்கு வரவில்லை. அது வந்திருந்தால் அங்கே கிரானைட் கொள்ளையில் 1,06,000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதைவிட பல லட்சம் கோடி என்பது தாதுமணல் கொள்ளையினால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதை அந்த அறிக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கும் அந்த ககன் தீப் சிங் பேட் ஐஏஎஸ் அதிகாரி சமர்ப்பித்த அந்த அறிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. அந்த அறிக்கை என்பது வெளிச்சத்திற்கு வரவில்லை. எல்லாவற்றிற்கு மேலாக மன்னர் கொள்ளை என்று வருகிற போது தாமிரபரணி ஆறா, வைகை ஆறா, பெண்ணை ஆறா, பால ஆறா, காவிரி ஆறா, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளிலும் எல்லா ஆறுகள் ஓடைகளிலும் மணற்கொள்ளை என்பது பல ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த மணற்கொள்ளை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தோழர்கள் உட்பட உயிர் தியாகம் செய்திருக்கார் என்பதை நான் இங்கே பெருமோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய இயற்கை விலை கொள்ளை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய நாம், இயற்கை விலை கொள்ளை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய நாம் தான் இன்று இந்த தாமிரபரணி பாதுகாப்பதற்காக, பெப்சி கோக் இந்த இரண்டு கம்பெனிகள் ஆற்றிலிருந்து விரட்டி அடிப்பதற்காக இந்த மகத்தான போராட்டத்தை நாம் இங்கே துவங்கி இருக்கிறோம், அடித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்படி காலையில் போராட்டம் துவங்கிய பிறகு ஒரு வேகாந்த வெயில்ல நாங்கள் ஆற்றில் இறங்குவோம், போராட்டம் தொடருவோம், எங்கள் கோரிக்கை அரசு ஏற்க வேண்டும், அந்த பெப்சி கோக் இரண்டு கம்பெனிகளுக்கு அரசு அளித்திருக்கக்கூடிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாம் வலுவான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன நடந்து எப்படி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, எதற்காக அனுமதி கொடுத்தாங்க தோழர்களே, நான் சிறு விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாதல்ல, 2004 30 ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கு அரசு
அங்கே ஒப்பந்தம் போடுகிற போது ஒரு 99 ஆண்டுக்கு 30 மேற்பட்ட ஏக்கரை குத்தகையாக எழுதி கொடுத்து 99 ஆண்டு பயன்படுத்தலாம் நிலத்தை பயன்பாடு எழுதி கொடுத்ததோடு இங்கே தாமிரபரணி ஆற்றிலே தண்ணீர் எடுப்பதற்கு அந்த கம்பெனிக்கு அனுமதி அளித்து 1 லிட்டர் தோழர்கள் எம்என்எஸ் வெங்கட்ராமன் பேசி இருக்கிறார், பல தோழர்கள் பேசி இருக்கிறாங்க, 1000 லிட்டர் தண்ணீருக்கு அந்த கம்பெனி அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை என்பது 37.50 ரூபாய். கணக்கு போட்டு பார்த்தா ஒரு அந்த தாமிரபரணி ஆற்றிலே கோக் பெப்சி 2 கம்பெனி எடுக்கக்கூடிய தண்ணீருக்கு அவர்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் என்பது 1 லிட்டர் தண்ணீர் எடுத்தா 3.75 கொடுத்தா போதும். யார் போட்ட ஒப்பந்தம்? அரசு அந்த பன்னாட்டு கம்பெனி போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த பெப்சி கோக் 2 கம்பெனிகளும் அவர்கள் எடுத்து தண்ணி எடுக்கிற போது அது ஏதோ அந்த கோக் பெப்சி அந்த குளிர்பானங்களுக்கு மட்டுமல்ல, அந்த 2 கம்பெனிகள் பொறுத்தவரையில் அங்கே அக்வாஃபைனா என்ற அந்த மினரல் வாட்டர் உற்பத்தி பண்றாங்க, கிண்லே என்ற இன்னொரு மினரல் வாட்டர் உற்பத்தி பண்றாங்க, கோக் பெப்சி என்ற பன்னாட்டு கம்பெனிகள் தாமிரபரணி ஆற்றிலே தண்ணீர் எடுத்து அங்கே பெப்சி கோக் என்ற குளிர்பானங்கள் மட்டுமல்ல அந்த மினரல் வாட்டர் தயாரிக்கக்கூடிய தண்ணீரையே உற்பத்தி தண்ணீரையே ஒரு மூலப்பொருளாக மட்டுமல்ல உற்பத்தி பொருளாக மாற்றக்கூடிய அந்த கொள்ளையை 2 கம்பெனிகள் நடத்தி வருகிறது. உங்களுக்கு தெரியாதுல்ல, தாமிரபரணி தண்ணீரை பயன்படுத்தி அங்க தூத்துக்குடி மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க, உரம் உற்பத்தி பண்றாங்க, வேறு தொழிற்சாலை தண்ணீரை பயன்படுத்துகிறது. ஆனால் பெப்சி கோக் என்ற கம்பெனிகள் பொறுத்தவரை தண்ணி எடுத்து தண்ணியே சரக்காக மாற்றி விற்கக்கூடிய ஒரு மோசமான கொள்ளை நடைபெற்று வருகிற போது உங்களுக்கு தெரியாதல்ல, பல மாதங்களுக்கு முன்னதாக ஓராண்டு 2 ஆண்டுக்கு முன்னதாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நெல்லை மாவட்ட குழு முன்மையை எடுத்து ஒரு போராட்ட குழு அமைத்து இந்த தாமிரபரணி ஆற்றிலே தண்ணீர் எடுப்பதற்கு பெப்சிக்கு அனுமதி கொடுக்க கூடாது, கோக் அனுமதி கொடுக்க கூடாது, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பல மாதங்களாக போராட்டம் குழமைத்து இந்த நெல்லை மாநகர அரசு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு கூட்டேக்கர் தொடர்ந்து நடத்திய பிறகும் அரசு கோரிக்கை ஏற்கவில்லை, ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை. இப்பொழுதும் அந்த கோக் பெப்சி 2 கம்பெனிகள் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே எதிர்த்து சில பேர் வந்து கோர்ட்ல வழக்கு தொடுத்தாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில். அந்த வழக்கு நடைபெறுகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாதல்ல, அந்த வழக்கு நடைபெறுகிற போது அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் சார்பாகவும் அந்த அரசு சார்பாகவும் வழக்கிலே ஆஜராகி அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த வழக்கிலே விளக்கம் கொடுக்கிற போது இந்த பெப்சி கோக் 2 கம்பெனிகளுக்கு தாமிரபரணி ஆற்றிலே தண்ணீர் எடுத்து அங்கு குளிர்பானம் தயாரிப்பதற்கு மினர்வாட்டர் தயாரிப்பதற்கு அரசு அனுமதி கொடுத்த காரணத்தினால் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கல, குடிநீர் பாதித்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த நதியை நம்பி இருக்கக்கூடிய 3 மாவட்டத்து மக்கள் கடினாக பாதிச்சிருக்கிறாங்க, விவசாயம் பாதிச்சிருக்கு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. ஆகவே அந்த கோக் பெப்சி 2 கம்பெனிகள் கொடுக்கப்பட்ட அந்த அனுமதியை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, அரசு வழக்கில் என்ன சொல்லியிருக்காரு, நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல, அந்த வழக்கிலே அந்த அரசு சார்பாக போடப்பட்ட அந்த வாக்குமூலத்தில் என்ன சொல்றாங்க தெரியுங்களா, Now there is no scarcity of water. If in distress arises, drinking water, agriculture will be given top priority. அந்த அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறார், அரசு சொல்லுகிறது, அதே நீதிமன்றம் தீர்ப்பில் மேற்கோள் காட்டுறாங்க. அந்த அரசு அரசு சொல்வது என்பது இன்றைக்கு தற்பொழுது குடிநீருக்கு எந்த பற்றாக்குறையும் ஏற்படல. எந்த மாவட்டம்? விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி, 3 மாவட்டத்து மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்படல, விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படல. ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டால் குடிநீருக்கோ விவசாய பாதிப்பு ஏற்பட்டால் அடுத்த அரசு குடிநீருக்கு விவசாயத்திற்கு மட்டுமே முன்னுரை கொடுப்போம் என்று அவங்க வழக்கில் அந்த தீர்ப்பு வழக்கில் வாக்குமூலத்தை அரசு அதிமுக அரசு அங்க வாக்குமூலம் வாக்குமூலம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த வாக்குமூலத்தை அரசு கொடுத்த வாக்குமூலத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அதை பரிசீலிக்க வேண்டாமா, ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்ள கூடாது நீதிபதி நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டாமா? ஒரு கருவேல மரம் குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல இருப்பது என்பது நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து விடுகிறது. ஆகவே கருவேல மரத்தை அகற்றினால்தான் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும் என்று ஒரு தீர்ப்பளித்த நீதிமன்றம், அந்த தீர்ப்பளிக்கும் தீர்ப்பளிக்கும் ஒரு கமிஷன் போடுறாங்க, நீதிமன்றம் கமிஷன் போடுது. சில வழக்கறிஞர்கள்
நெல்லை மாவட்டத்துக்கு வந்தாங்க, சிவகங்கை போனாங்க, ராமநாதபுரம் போனாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனாங்க, பல மாவட்டங்களுக்கு போனாங்க, விவசாயிகளோட பேசுறாங்க, ஆய்வு செஞ்சாங்க. அவங்க போட்ட தொழிற்சாலை ஃபைல் பண்ணிருக்க தாக்கல் பண்ண அறிக்கையில, கமிஷன் அறிக்கையில, கருவேல மரம் இருப்பதால் அது நிலத்திலே உறிஞ்சி எடுத்து விடுகிறது, நிலத்திலே பாதிக்கிறது, ஆக கருவேல மரத்தை அகற்ற வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அந்த கமிஷன் போட்ட தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இதே மதுரை அந்த உயர்நீதிமன்ற கிளை என்பது கருவேல மரத்தை வெட்டணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே மாநில அரசின் சார்பாக, அதிமுக அரசின் சார்பாக, அரசு நிர்வாகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் தொடுத்த அவர் தாக்கல் செய்த அந்த அறிக்கையில குடிநீர் பாதிக்கப்படவில்லை, விவசாயி பாதிக்கப்படவில்லை. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் தாமரவர்களை ஆற்றில் வரக்கூடிய உபரி நீரைத்தான் நாங்கள் பெப்சி கம்பெனி கொடுக்கிறோம், உபரி நீரைத்தான் நாங்கள் வந்து கோக் கம்பெனி கொடுக்கிறோம். என்ன அர்த்தம்? குடிநீருக்கான தண்ணீரை கொடுத்து விட்டு, விவசாயத்துக்கான பாசகத்துக்கான தண்ணீரை கொடுத்து விட்டு, அதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய உபரி நீரை தான் கோக் கொடுக்கிறோம் அல்லது வந்து பெப்சி கொடுக்கிறோம். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படல. இந்த வாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கடைசியாக நீதிபதி தீர்ப்புல சொல்றாரு, ரொம்ப வேடிக்கையா, there is no scientific proof or material to show the draw of water from Thamaravarani and supplying it to Coke and Pepsi will adversely affect the agriculture drinking water. நீதிமன்ற தீர்ப்புல நீதிபதி என்ன சொல்றாருன்னா, கோக் கம்பெனிக்கோ பெப்சி கம்பெனிக்கோ இந்த தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் அளிப்பதால் விவசாயமோ குடிநீரோ பாதிக்கப்படுவதால் சொல்வதற்கு அறிவியல் பூர்வமாக எந்த ஆதாரம் இல்லை என்று சாதாரண ரோட்ல போற ஆள் சொல்லல, நீதிபதி மதுரை கிளை உயிர் நீதிபதி சொல்றார். நான் இந்த நீதிபதிகளை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், விவசாயத்தை பாதிக்கல, குடிநீரை பாதிக்கல என்று சொல்லக்கூடிய மாநில அரசு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஏன் வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையில பெப்சி கோக்கு தண்ணீரை நிறுத்தி வச்சிருக்கீங்க மாவட்ட ஆட்சியர், அடுத்து மே மாதம் 31ஆம் தேதி வரையில பெப்சி கோக்கு தண்ணீர் நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க? மோசமான பாதிப்பு ஏற்பட்டதால் தானே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக சொல்ல விரும்புகிறேன், இந்த தாமிரபரணிக்கு வரக்கூடிய உபரி நீர் எங்கள் கொடுக்கவில்லை, அதற்கு மாறாக விவசாயத்திற்கு கொடுக்க வேண்டிய குடிநீர் கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீரின் ஒரு பகுதியை தான் கொள்ளையடிப்பதற்காக பெப்சி கொடுத்திருக்கிறீங்க, கோக் கொடுத்திருக்கிறீங்க. மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு தேச பற்றுமைக்கு அரசாங்கம் அல்ல, தேச துரோக அரசாங்கம் என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு விரும்புகிறேன். தொடருவோம் காத்திருக்கும் போராட்டம், சத்தியாகிரக போராட்டம், ஆற்றை பாதுகாக்கும் போராட்டம், தொடருவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி கிட்டும் வரை